அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான பிட்காயின் அனலிஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 31,430. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது, 32,000 கரெக்டாக 32,000 எட்ஜ் வரும்போது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆகி 31,500. ஓகேயா? ஸோ 31,500 இந்த ரேஞ்சில் வந்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு அப் ட்ரெண்டு கொஞ்சம் அப்படி மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பிட்காயினோட ரேட் வந்து ரொம்ப டவுன்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்பவே வந்து கம்மி. நான் இந்த விஷயத்தை தான் வந்து அடிக்கடி வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பேனிக் ஆகாதீங்க, தேவையில்லாமல் பயப்படாதீங்க, ஹோல்ட் பண்ணி வைங்க. மேபி கம்மியானாலும் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், இந்த லெவல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெவல் வந்து 38,500 வருது பாருங்கள். ஓகேயா? ஸோ இந்த ரேஞ்சு தான் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதுக்கு கீழே 26,000, 36,000, சாரி 26,000, 25,000, 20,000 இந்த மாதிரியான அமௌண்ட்டுக்கெலாம் போகிறதுக்கு, ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு ரீச் ஆகும்னா உங்களுக்கு எத்தனை இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 28,600, அதுக்கப்புறம் ஒரு $30,000 வந்து எக்ஸாக்டாக இருக்குது. எக்ஸாக்டாக 30,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 30,100, சரியா? ஸோ 31,000 வச்சுக்கோங்க, 31,000 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஓகேயா? இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து 30,000 28,000 இருக்குது, அதுக்கப்புறம் 30,000 இருக்குது, 31,000 இருக்குது, அகைன் 36,000 இருக்குது. ஒரு 4 இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா $31,500 நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ இந்த ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு தொட்டுட்டு திருப்பி வந்து அகைன் வந்து இந்த இடத்துலையே உங்களுக்கு தொட்டுட்டு அகைன் மேலே போகுதுன்னா என்ன காரணம்னா, ஸோ இங்கே வந்தாலே பை பண்ணுறது வந்து மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. எப்போ ரேட்டு கம்மியாகவும் பை பண்ணுறதுக்கு, ஸோ இங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க வாங்குறதுக்கு. ஸோ இங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வாங்குறதுக்கு இருப்பாங்க, இங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. ஸோ 31,500 இருக்காங்க, 31,000 இருக்காங்க, அதுக்கப்புறம் 30,500 இந்த ரேஞ்சிலையும் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 500 ரேஞ்சிலையும் வந்து கிட்டத்தட்ட மக்கள் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பை பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதனால தான் வந்து நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து நெகட்டிவாக சொன்னாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டவுன் வந்து இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகும் ஒரே கேண்டில் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், 30,000 தொட்டோடனே உங்களுக்கு அகைன் வந்து அப்டேட் அப்பாச்சு, திருப்பி 31,000 ஆச்சு, திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 31,000 ஆயிடுச்சு. ஸோ இந்த 2-3 இடத்துலேயே உங்களுக்கு 30,000, 31,000 இந்த ரேஞ்சிலேயே வந்து, அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா 28,000. ஓகேயா? ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் எதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சொல்கிறாங்க டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு இது வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இப்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு எண்டில் வருது, சரியா? உங்களுக்கு இதெல்லாமே மேலே இப்போ நான் போகிறது எல்லாமே ரெசிஸ்டண்ட்டு. ஓகேயா? ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக வந்து இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டண்ட் இருக்குது. அதாவது எவ்வளோ வந்து இருக்குது உங்களுக்கு, கிட்டத்தட்ட 41,000 இருக்குது. ஸோ இந்த 41,000 வந்து அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு 1/1 கம்மியாகிட்டு தான் இருக்குது. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டு இந்த இடத்துல வந்தோன்னு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா 36,000 ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,500 வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்துல வந்து 34,500 வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து புக் மார்க் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இந்த ஒரு ஒரு இடமும் எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஒரு புரிகிறது மாதிரி தோராயமாக உங்களுக்கு ஒரு டீட்டெயில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேயா? இந்த ரேஞ்சில் டவுன் ஆகுது, ஒரு நார்மல் ட்ரெண்டிங் எப்படி மூமெண்ட்டில் இருக்குமோ அந்த மூமெண்ட் மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து சுருக்கி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடுச்சு. அதாவது உங்களுக்கு ஆவரேஜாக வந்து
எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது கீழேருந்து நான் இது போடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்டில் வந்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் உங்களுக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும் வந்து ரெண்டுமே கிட்ட வர டைமில் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு விஷயம் வந்து நடக்கும் சரிங்களா. ஒன்று வந்து என்ன நடக்கும், அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன நடக்கும், டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்ன ஆகும், இப்போ இதில் இருக்குன்னா இதில் இன்னும் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் சப்போர்ட் வந்துட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி திருப்பி வந்து இப்படி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும் ஓகேயா. இது வந்து அப் ட்ரெண்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக என்ன ஆகுனா இந்த இடத்துலேயே வந்து செல் டார்கெட் வந்து பை போட்டுடுறாங்க, இந்த இடத்துலேயே பை டார்கெட் போட்டுறாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த லைனில் வந்து வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு எவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் தான் இதுக்கு வந்து டைம் வந்து இருக்குது. அதை நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ரெண்டுலேருந்து மூணு நாள் தான் இருக்குது. ஒன்று வந்தால் இன்னொரு மூணு நாளுக்குள்ளே டவுன் வரும், டவுன் வந்துட்டு அப் ஆகும். ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ மேபி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேயா. ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் இது பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேயா. நான் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறது. மேபி வந்து இப்போ இது அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல ஆகலையா, டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா எப்படி டவுன் ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இப்படி டவுன் ஆகி டைரெக்டாக உங்களுக்கு அப்படியே போகாது. இப்படி டவுன் ட்ரெண்ட் இப்படி வந்து கொஞ்சம் இப்படி அப் ட்ரெண்ட் வந்து இப்படி டவுன் ட்ரெண்ட் வந்து திருப்பி வந்து எக்ஸாக்டாக இந்த மூமெண்ட் வருது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக எப்படி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஓகேயா. ஸோ நமக்கு எப்படி இருந்தாலும் அப் ட்ரெண்ட் வரப்போகிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்ப்பீங்க டவுன் ட்ரெண்ட் வந்துடும் டவுன் ட்ரெண்ட் வந்துடும் அந்த மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அந்த டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் வருது அப்படின்றத பற்றி யாரும் மேக்ஸிமம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு நாலு நாளில் வந்து இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு ஒரு வாரமோ இல்லை ஒரு பத்து நாளோ உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், ஆகஸ்ட் வரலும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஒருவேளை இந்த மாதம் முடிஞ்சு மேபி உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரலாம், உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப் ட்ரெண்ட் ஆகலாம், இல்லைனா உங்களுக்கு வித்தின் வீக்குள்ளே வரலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒன்று ஒரு மாதத்தில் வந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் வந்து பேனிக் வந்து ஆகக்கூடாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் நிறைய டிராஃப்ட் எல்லாம் என்னென்ன பார்த்தீங்கனாலும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகிறது என்னமோ இதுதான் தவிர, ஒரேடியாக வந்து ஃபண்ட் இப்படியே கீழே போயிட்டு வந்து ஜீரோவில் இப்படியே போயிட்டு 22,000 போயிடுமா அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு 22,000 போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு அதிகபட்சம் டவுன் ஆனால் இந்த $28,000 இந்த ரேஞ்ச் வரலந்தான் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பை பண்ணுறதுக்கு அதிகமாக இருப்பாங்க. இப்போ வந்து செல் பண்ணுறதுங்கெல்லாம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல வரும்போது சேல்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல வரும்போது சேல்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல வரும்போது சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேயா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பை பண்ணுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. ஏன்னா இந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு 31, 32, 31 அதை ஒரு ஒரு 500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக பை பண்ணுறதுக்கு இருக்காங்க ஓகே. ஸோ இனியும் வந்து மக்கள் வந்து இந்த பக்கத்துலேயே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு காயின் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சும்மா ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா கொஞ்சம் ₹1,00,000 வச்சுட்டு ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா வந்து சேல்ஸ் பண்ணுவீங்களான்னா பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஏறிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேட் வரும்போது சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்போது. ஸோ அந்த மாதிரி ஏறும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு திருப்பி 32 கிட்ட வரும், அதுக்கப்புறம் ஒரு டவுன் வந்துட்டு திருப்பி வந்து ஒரு 40 கிட்ட வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து அப்பு டவுன் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு எப்போ வந்து இந்த 40,000 வந்து ரீச் ஆகுதோ, ஸோ ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த $40,000 வந்து தொட்டுரும். ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 15 days இருக்குது. ஸோ பாசிபிளாக உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா வர ஒரு வாரத்துலேயே வந்து ரேட் வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இல்லையா ஒரு வாரன்றது ஒரு 2 வாரம் 3 வாரம் அதிகபட்சம் டைம் எடுக்கும். ஸோ இன்னும் ஒரு 15 வந்து அதிகபட்சம் டைம் எடுக்கும் ஒரு வேளை டவுன் ஆச்சுன்னா ஓகேயா. ஸோ இப்படியே டவுனில் ஒரேடியாக போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபண்டு வாங்கி வைங்க, பேனிக் ஆகாதீங்க. எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் அடிக்கடி சொல்கிறது தான், எமர்ஜென்சி ஃபண்டு வந்து போடாதீங்க. ஸோ எந்த நியூஸஸ் வந்தாலும் ஓகேயா. ஸோ மார்னிங் ஒரு நியூஸ் போட்டிருந்தேன், இப்போ அந்த 16,000 BTC வந்து இது பண்ணுறாங்க, எந்தவாக இருந்தாலும் ஒரு 5%, 10% டவுன் ஆனாலும் திருப்பியும் அதை வாங்குறதுக்கு மக்கள் எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ எலான் மாஸ்க் மாதிரியானோ இல்லைனா வந்து ட்விட்டரில் இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக தான் பேசிகிட்ருக்காங்க, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் சொல்லிட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் மக்கள் வந்து இருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, எப்படா இந்த ரேட்லாம் வந்து டவுன் ஆகும் பை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பேனிக் ஆகாதீங்க, தைரியமாக இருங்க ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.